I come to Amma Unavagam where I eat 2 to 3 meals in a week. The food is served hot, always delicious. It's a place for reasonable food where people folk eat. Let's see why and who runs it. பெண்களா சேர்ந்து இங்க வேலை செய்யற அம்மா இந்த அம்மா உணவகத்துல நாங்க சந்தோஷமா மனநிறைவா வேலை செய்யறோம். தெருவோரம் இருக்கிற முதியவர்கள், பிள்ளைகளோட கைவிடப்பட்ட அம்மா அப்பாங்க நிறைய பேர் எல்லாரும் இங்கதான் வந்து சாப்பிடுறாங்க. சினிப்பில்ல உள்ளவங்கல இருந்து படிச்சுட்டு வேலையில பட்டதாரி பசங்க வரைக்கும் எல்லாரும் இங்க வந்து சாப்பிடுறாங்க. நாங்க மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் வேலை செய்யறோம். இதனால எங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாவா இருக்கிற உணவு எங்களுக்கு வருது. இதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சம்பளம்லாம் சார் எங்களுக்கு சீக்கிரமே கொடுக்குறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னால் எங்களுக்கு முன்னாடியே சம்பளம் வந்துடுது. இதனால் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி சம்பளம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக எங்கள் கைக்கே கொடுக்குறாங்க. ஒருத்தொட்ட போய் நாங்கள் நிற்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அந்த டைமிங் வந்தோன்னா உடனே அந்த பைசா எங்களுக்கே பேங்க்குக்கு வந்துடுறதுனால எங்கள் கைக்கே வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். குடும்பம் முதல்லலாம் ஹஸ்பண்டோட சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் சரி எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே அவர் கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லாமல் அந்த டேட் எப்போ அப்போ எங்களுக்கு வருமானமும் நல்லா வர்றதுனால அந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அந்த கரெக்ட் டைமில் போகும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து மினிஸ்டர் வந்திருந்தார் சார். நீங்கள் அம்மா உணவு நல்லா ரன் பண்ணுறீங்க, நீட்டாக இருக்குது, எப்படி பண்ணுறீங்க என்னன்னு சொல்லிட்டு எங்கள் கவுன்சிலரையும் கூப்பிட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனாங்க. சினிப்பில் உள்ளவங்களாம் கூட வந்து நீங்கள் சாப்பிட்டு அம்மா உணவு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருந்தாங்க. சமுதாயத்தில் அதிக மரியாதை கிடச்சிருக்கு சார். அதில் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எங்களுக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பெரிய அறிமுகம் இருக்குது, மரியாதை இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு வேலை பண்ணுறது. இப்போ எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கும் அம்மா வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப் வேலை பார்க்குறா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. சமீபத்தில் வரலாறுக்கான முடியாத அளவுக்கு மழை வந்ததுனால பொதுமக்களுக்கு ஒரு 10,000 பேருக்கு மேலே சாப்பாடு நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வேலை வந்து எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளால் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க இந்த நேரத்தில் முடியுதேன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு தான் நாங்கள் எல்லாருமே வேலை பார்த்தோம். எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு ஆனால் சாப்பிட முடியாத நிலைமையில் இருந்தவங்களுக்கு எங்களால் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். அம்மா உணவகம் லீட் பை உமன் ரன் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் புவர் பீப்புள். ஏ மெஜாரிட்டி திஸ் மேக் மீ ஹாப்பி. இட் ஷோஸ் இஃப் உமன் ஆர் புட் சார்ஜ் ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஹேப்பன். இட் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர் ஸ்கீம் இன் சொசைட்டி. திஸ் இஸ் மணி ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் சென்னை. வீடியோ வாலண்டியர்ஸ்.